கிளிநொச்சி காட்டுக்குள் இறங்கி அதிரடி காட்டிய விசேட அதிரடி படை. ரகசியமாய் காட்டுக்குள் நடந்த பயங்கர சம்பவ வீடியோ. யாழ் சென்ற ரணில் எதிர்த்து கலைக்க தயாராகும் மக்களால் பதற்றம். விசேட அதிரடி படையினர், இராணுவத்தினர் குவிப்பு, தொடரும் கைதுகள். யாழில் தொடர்ச்சியாக கரையதுங்கும் மர்ம பொருட்கள், அதிர்ச்சியில் மக்கள். இன்று வந்தது இதுவா? 3,500 ரூபாய் வரை உச்சம் தொட்ட மீன்களின் விலை, தலையில் அடித்துக் கொள்ளும் மக்கள். ஒரு நாளில் 1,038 பேர் கைது, தேடப்பட்ட 84 பேரும் சிக்கிக் கொண்டனர். நாடெங்கிலும் பரபரப்பாகும் யுக்திய போதை ஒழிப்பு திட்டம். அரைவாசியாக குறைவடையவுள்ள மின்சார கட்டணம், வெளியான புதிய தகவல். லீசிங் நிலவை கட்டாதவரின் காரை கடத்திய நிதி நிறுவனம், அதிக வேகத்தால் நடந்த விபரீதம், கடத்தப்பட்ட கார் வயலுக்குள். வடமாகாண போதைப்பொருள் தடுப்பு பிரிவு பல பகுதிகளிலும் தேடுதல் வேட்டைகளை மேற்கொண்டு வரும் நிலையில், நேற்று முன்தினம் கிளிநொச்சி காட்டுப்பகுதிக்குள் கசிப்பு காட்சி கொண்டிருந்த நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் கிளிநொச்சி காட்டை சுற்றி வளைத்து ரகசியமாக குறித்த இடத்திற்குள் பதுங்கிச் சென்ற விசேட அதிரடிப்படையினர் கையும் மெய்யுமாக குறித்த நபரை கைது செய்தனர். எதிர்வரும் 6 மாதங்களுக்குள் வடக்கில் போதைப்பொருள் விநியோகமும் பாவனையும் இல்லாதொழிக்கப்படும் என அரசு தரப்பு மேலிடங்களிலிருந்து அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில், இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ள நிலையில், அங்கு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று மாவட்ட செயலகத்திற்கு வருகை தந்துள்ளார். இந்த நிலையில் மாவட்ட செயலக வளாகத்தில் போலீசார், விசேட அதிரடி படையினர் மற்றும் இராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளனர். அவரின் வருகையை முன்னிட்டு போராட்டத்தில் ஈடுபட முற்பட்ட 3 யாழ்ப்பாண போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இன்று கிளிநொச்சி மாவட்டத்தின் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பங்கு கொள்ளவுள்ளதோடு, மாலை 7 மணி முதல் இரவு 9:30 வரை சிவில் சமூக பிரதிநிதிகளை அவர் சந்திக்கவுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வடக்கில் 4 நாள் தங்கியிருந்து தொடர் சந்திப்புகளை நடத்தவுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் யாழ் விஜயத்தின் போது எதிர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதை தடுப்பதற்கு கோரி யாழ்ப்பாண போலீசார் விடுத்த கோரிக்கையை யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் நிராகரித்திருந்த சூழ்நிலையில் கைதுகள் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் அண்மைய நாட்களில் மர்மப் பொருட்கள் பல கரையொதுங்குகின்றன. அந்த வகையில் வடமராட்சி கிழக்கு உடுத்துறை 9 வட்டாரம் அரசடி முருகன் கோவிலடியில் மர்மப் பொருள் ஒன்று கரையொதுங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த மர்மப் பொருள் இன்று காலை கரையொதுங்கியுள்ளதுடன், கரையொதுங்கிய குறித்த பொருளை பொதுமக்கள் அதிகளவானோர் பார்வையிட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. சந்தையில் மீன்களின் விலைகள் வேகமாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காலநிலை மற்றும் எரிபொருளின் விலை அதிகரிப்பே இதற்கு காரணம் என விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதன்படி சந்தைகளில் ஹவல்ல மீன் 2,400 முதல் 2,600 ரூபாய் வரையிலும், தலபத் மீன் 3,200 முதல் 3,400 ரூபாய் வரையிலும், சால மீன் 650 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதே நேரம் அட்டவெல்ல 1,500 ரூபாவாகவும், லின்னோ 1,000 ரூபாவாகவும், ரால் 1,600 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேட சோதனை நடவடிக்கையின் கீழ் ஒரு நாளில் 1,038 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சோதனை நடவடிக்கையின் கீழ் இன்று அதிகாலை 12:30 மணியுடன் நிறைவடைந்த 24 மணி நேரத்தில் குறித்த எண்ணிக்கையிலானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 68 பேர் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் போதைப் பொருட்களுக்கு அடிமையான 43 பேர் புனர்வாழ்வு மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த காலப்பகுதியில் 417 கிலோகிராம் கெரோயின், 24,203 கஞ்சா செடிகள் மற்றும் 722 போதை மாத்திரைகள் என்பவற்றுடன் பல்வேறு போதைப்பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகம் மற்றும் விசேட பணியகத்தால் தேடப்பட்டு வந்த 84 சந்தேக நபர்களும் இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 18% அதிகரிக்கப்பட்ட மின்சார கட்டணம் 50% குறைக்கப்படும் என மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் நந்திக பத்ரகே தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார்.
அத்துடன் கடந்த 3 மாதங்களாக பெய்த தொடர் மழையின் பயனை மக்களுக்கு வழங்குவதற்கு இலங்கை மின்சார சபை செயற்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் நீரினால் மின்சாரம் உற்பத்தி செய்வதன் மூலம் கிடைக்கும் லாபம் நிச்சயமாக பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டும் என இலங்கை மின்சார சபை தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான யோசனை எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு முன்னர் பொதுப்பயன்பாட்டு ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எல்பிடிஎ பிரதேசத்தில் வர்த்தகர் ஒருவருக்கு சொந்தமான காரொன்று நிதி நிறுவனம் ஒன்றின் குழுவினரால் கடத்தப்பட்டுள்ளதாக எல்பிடிஎ போலீசார் தெரிவிக்கின்றனர். நிதி நிறுவனத்தின் அதிகாரிகள் எல்பிடிஎ போலீசாரிடம் முறைப்பாடு செய்து இன்று பிற்பகல் உரிமையாளரிடமிருந்து காரை கைப்பற்றியுள்ளனர். கைப்பற்றப்பட்ட காரை ஓடிச் சென்றபோது எல்பிடிஎ அம்பலாங்குட பிரதான வீதியின் உரன்பல பிரதேசத்தில் வாகன விபத்துக்குள்ளாரதில் அது வயல்வெளிக்குள் சென்று விழுந்துள்ளது. விபத்தினை தொடர்ந்து அதில் இருந்தோர் தப்பிச் சென்றுள்ளதாகவும் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கிளிநொச்சி காட்டுக்குள் இறங்கி அதிரடி காட்டிய விசேட அதிரடி படை. ரகசியமாய் காட்டுக்குள் நடந்த பயங்கர சம்பவ வீடியோ. யாழ் சென்ற ரணில் எதிர்த்து கலைக்க தயாராகும் மக்களால் பதற்றம். விசேட அதிரடி படையினர் இராணுவத்தினர் குவிப்பு. தொடரும் கைதுகள். யாழில் தொடர்ச்சியாக கரையதுங்கும் மர்ம பொருட்கள். அதிர்ச்சியில் மக்கள். இன்று வந்தது இதுவா? 3,500 ரூபாய் வரை உச்சம் தொட்ட மீன்களின் விலை. தலையில் அடித்துக் கொள்ளும் மக்கள். ஒரு நாளில் 1038 பேர் கைது. தேடப்பட்ட 84 பேரும் சிக்கிக் கொண்டனர். நாடெங்கிலும் பரபரப்பாகும் ஜுக்திய போதை ஒழிப்பு திட்டம். அரைவாசியாக குறைவடையவுள்ள மின்சார கட்டணம். வெளியான புதிய தகவல். லீசிங் நிலவை கட்டாதவரின் காரை கடத்திய நிதி நிறுவனம். அதிக வேகத்தால் நடந்த விபரீதம். கடத்தப்பட்ட கார் வயலுக்குள்.